வணக்கம், நான் ரஞ்சனா நாச்சியார், திரைப்பட நடிகை. நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன், சின்ன திரையிலையும் நிறைய சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்கேன். நான் சினிமா துறையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என் வீட்டில் வந்து என் மாமனார் வந்து என்னை கொடூரமாக தாக்குறது நிறைய தடவை நடந்திருக்கு. இதில் இந்த தடவை வந்து நடந்தது ரொம்ப கொடூரமான ஒரு செயல், என்னை நிர்வாணப்படுத்தி என்னை அடிச்சிருக்காரு. இதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு தான் நான் வந்து ஸ்டேஷனில், மாங்காடு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை இந்த இன்சிடென்ட்டுக்கு. நான் பர்சனலி நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்றத சொல்லி சொல்லியே வந்து என்னை ரொம்ப காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் சொல்லி என்னை நிறைய தடவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வேணுங்கிற ஃபேவர்ஸை நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு மாதிரியான டார்ச்சர்ஸ். வீட்டுக்குள்ளே வந்தோடனே இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவார். கேட்டுக்கு வெளியில் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது பூட்டிக்கிடுவாங்க நைட்டில், லேட் நைட்டு 10 மணிக்கெலாம் கூட லாக் பண்ணிவிட்டு, அப்போ கூட நான் ஸ்டேஷனில் கூப்பிட்டு யாராவது வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேவர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தடவை ரொம்ப சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் தாங்கிக்கிட்டே 17 இயர்ஸாக நான் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து என்னால் தாங்கிக்கிற முடியல. இன்னைக்கு மீடியாவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான். என் மாமனார் பேர் சரவணவேல், அவர் ஒரு ஹைவேஸ் சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர்ட் பர்சன். என் மாமியார் வசந்தி, அவங்களும் வந்து ரிட்டையர்டு குன்னியாரஸ் காலேஜ் பிரின்சிபல். என் நாத்தனார் ஆர்த்தி, அவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க, இப்போதான் வந்திருக்காங்க. இப்போ யூஎஸ்ஏலேருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ரொம்ப அதிகமான ஒரு மோட்டிவ்ல என்னை வந்து இது பண்ணணும், அவங்க சொல்லி கொடுத்த அவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் இவங்க இன்னும் அதிகமாக பண்றாங்க. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் மீடியால இருக்கேன்றதுல அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் உண்டு, நானும் ஒரு லாயர், அதனால வந்து அவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் என்னை அணுகிறதுக்கும் கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் அந்த பொண்ணு அந்த சப்போர்ட்ல வந்து என்னை ரொம்ப உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து என்னை பயங்கரமாக அடித்தாரு. நாங்கள் கத்தி கதறி அப்போ கூட வந்து என்னை உடலை, போலீஸ் வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்கிறாரு, நான் அடிக்கல, அவர் தான், நான் தான் அவரை அடித்தேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் வந்து இந்த விஷயத்துக்கு எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் டிஜிபி சாரை, சைலேந்திர பாபு சாரை நேரில் போய் பார்த்து என்னோடய பர்சனல் கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மீடியாவை தான் நம்பி இருக்கேன் இந்த விஷயத்தை.